ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிஜிஎஸ் தமிழன் பிரவன் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேட் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அது என்ன சேட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய மிகப்பெரிய காமெடி ஆக்டர் அவர் ஸோ வடிவேலை வந்து நம்மளோட சை நம்ம சைடு வந்து கொண்டு வந்த அவர் நம்ம வடிவேலை வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் வந்து வடிவேலை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தவர் தான் வடிவேல் பாலாஜின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும் ஸோ அதில் தான் அந்த வடிவேல் பாலாஜி அப்படின்றவர் வந்து அவரோட உயிர் வந்து இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு ஸோ அவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது அவர் வந்து மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க ஸோ அப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு மா பிரெயினில் வந்து அந்த ரத்த கசிவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா அவர் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க பட் வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போது ரீசெண்டாக வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவரை திருப்பி வந்து வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படி கொண்டு போயிருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களோட அவரோட வந்து உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது வந்து ரொம்ப சோகமான தான் எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா சீரியஸாகவே ஒரு நல்ல ஆக்டர் அவர் வடிவேல் பாலாஜி நகைச்சுவை நடிகர் வடிவேல் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் காமெடி பண்ணுவார் அவர் மற்றவங்களை டாமினேட் பண்ணாலும் ஆனால் டாமினேட் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து இடத்த கொடுப்பாரு அவரை பற்றி நல்லா தெரியும் அது இது எது போவது யார் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர் அவர் பெரிய ஆக்டர்னு சொல்லலாம் ஸோ அவரை வந்து நம்ம இப்போ வந்து இழந்திருக்கோம் நாடகத்துறையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அது இது எது இந்த மாதிரி ஒரு இது உள்ளதா வந்து ஃபேமஸ் ஆனார் அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பேன் ஆகிறதுக்கு முன்னாடி அந் அதில் ஒரு சீனில் நடிச்சிருக்காது எதுனா டிக்டிக் யார் அது திருடன் என்ன வேணும் சம் நகை வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது அது ரொம்ப வைரல் ஆச்சு ரொம்ப பெரிய ரொம்ப வைரல் ஆச்சு அந்த வீடியோலாம் ஸோ அந்த வீடியோலாம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்க நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு இடத்த வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் விஜய் டிவியாக இருக்கட்டும் எந்த ஒரு டிவியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஹோஸ் பண்ணும்போது வெளிநாட்டிலலாம் போய்ட்டு அவர் வந்து பங்கேற்று பங்கேற்றுருக்காருன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸோ அவரை ஃபாலோ பண்ணியிருக்க ஃபாலோவர்ஸ்க்கும் தெரியும் அண்ட் அந்த விஜய் டிவியை ஃபாலோ பண்ணியிருக்க ஃபாலோவர்ஸ்க்கும் தெரியும் டெஃபினட்டாக வந்து அவரை மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் தலைவாக நீங்கள் வந்து போய் சேர்ந்துட்டீங்க வேறு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ உங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கான வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ பை ஓகே நண்பா இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஓகே பாய் நான் இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டடாபாபாய் சியூ திசி ஜிஜிஎஸ் தமிழ் டடாபாய் சி யூகேன்